ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன ரசம் வைக்க போகிறேன்னா தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக புளி மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இது ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம். மிளகை விட சீரகம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மிளகாய், உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மிளகாய் வந்து குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா 2 கூட போடலாம். நான் வந்து 1 சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து தோலோடு 1 பூண்டு, சின்ன பூண்டு ஃபுல்லாக தோலோடு சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளி, அவ்வளோதான். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த புளியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அந்த டைமில் நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு 1-2 பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா பூண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாதி அரைஞ்சிருக்கு. இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு தக்காளி வந்துட்டு 1 தக்காளி இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது தக்காளி பூண்டு சேர்த்தாச்சு. இதை வந்துட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்காதீங்க, சும்மா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்காது ரசம். ஸோ வந்து ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், பூண்டுலாம் இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த புளி புளி ஊற வச்சோம் இல்லைங்களா, இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1 தக்காளி சேர்த்து, புளி 1 தக்காளி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு கொத்தமல்லியோடைய காம்பு அண்ட் கருவேப்பிலை வந்து நான் காம்போடு தான் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோட பச்சை ஸ்மெல்லு வந்து இதில் கரைக்கும் போது ரசத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ கரைச்சி எடுத்துட்டு இதில் இப்போது இதில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. புளியை கரைச்சி நீங்கள் தனியாக வடிகட்டி எடுக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. உங்கள் புளி வந்து சுத்தமாக இருந்ததுன்னா அப்படியே கரைச்சி அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அது அடியில் தான் இருக்க போது, நம்ம வந்து அதை அடி யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் அப்படியே விட்டுடலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தாளிச்சிடலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுடும், காயட்டும். ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ கடுகு வெடிக்குது. இப்போ வந்து நான் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ் லேசாக வதக்கினாவே போதும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசத்தில் இதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து கொதிக்க விடக்கூடாது, நுர வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நுர வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை அலசிட்டு இதை கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூடான சுவையான ரசம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அருண்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.